வெல்கம் டு இனியா கிச்சன். நம்ம இன்னைக்கு கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு விதமான சட்னி செய்யறது எப்படிங்கறத பாக்க போறோம். ஒரு சட்னி வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். முன்னால நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். போவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுங்கறத பாக்கலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு, ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை, உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமா உப்பு, ஒரே ஒரு பூண்டு பல்லு, கொஞ்சமா வந்துட்டு ஜீனி வச்சுக்கோங்க, அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா வந்து கருவேப்பிலை. வாங்க நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாமே இதுல. எல்லாமே போட்டாச்சு, கொஞ்சமா தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி வந்து டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கொரகொர பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி, சாறுல மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து இதுவாயிருச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டு மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்டியில சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுங்கறத பாத்துடலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு, சின்ன வெங்காயம் சின்ன சின்னமா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஒரு மூணே மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நான் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏத்தாப்புல வரமிளகாய் சேர்த்திருக்கேன், ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கருவேப்பில, கொஞ்சமா வந்துட்டு இது வந்து இஞ்சி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில ஃபர்ஸ்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இதை போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகாய், இஞ்சி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொரகொரப்பா அரைச்சுக்குங்க. ஏன் இப்படி அரைச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அந்த மிளகாயோட இதெல்லாம் அரைப்பட்டோன்னே நமக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதை வந்து இதில் கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தக்காளி சட்னி டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லா எண்ணெய் விடணும், அப்போதான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நல்லா அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெயில தான் வந்துட்டு அந்த தக்காளி வந்து வேக வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா கடுகு, லைட்டா உளுத்தம் பருப்பு போட்டுக்கங்க, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதுல இதை சேர்த்துடலாம். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமா பாருங்க, கொஞ்சம் இவ்வளவுதான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுருவோம். தக்காளி வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல், எல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுருவோம். இப்போ கிளறி விடுங்க, இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கும். கொதிச்சு
நல்லா வந்து சுருண்டு அந்த எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா சட்னியை வந்துட்டு வேக விடணும் பாருங்க கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு நல்லாவே இந்த தக்காளி வந்து நம்ம பேஸ்ட் எடுத்து சொல்லலையா அது வந்துட்டு நல்லா வத்தி வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரத்துல நல்லா வத்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த எண்ணெய் பிரிஞ்ச வரையில நம்ம தவா பண்ணி இறக்கலாம் உப்பு நம்ம இன்னும் சேர்க்கல இப்போ நம்ம உப்பு வந்துட்டு இதுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியா வந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்தா போதும் செம்ம டேஸ்டான சட்னியா இருக்கும் இட்லி தோசைக்கு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு அவ்வளவுதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலா நம்ம வந்துட்டு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுங்கறத பாத்துட்டோம் ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க அப்படியே நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய்